Dear students, see the next question from gravitation chapter NCERT exercise problem number 18. Okay, so please listen to the question. I'll show the question now. This is question number 18. Listen. A ball throw of velocity vertically. Okay, a ball throw off vertically returns to the thrower after 6 seconds. Okay, so ஒருத்தர் என்ன பண்றாருனா ஒரு பாலை மேல் நோக்கி தூக்கி போடுறாரு. ஆஃப்டர் 6 செகண்ட்க்கு அப்புறம் மறுபடியும் அவர் கைக்கே வந்துடுது. சரியா? சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏ க்வெஸ்சன், தி வெலாசிட்டி வித் விச் இட் வாஸ் த்ரோன் ஆஃப். சோ இனிஷியல் வெலாசிட்டி கேக்குறாங்க. சோ வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி? தட் இஸ் எ க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், தி மேக்ஸிமம் ஹைட் ரீச்ச்ட் பை. ஓகே, தி மேக்ஸிமம் ஹைட் இஸ் ரீச்ச்ட். சோ ஹைட் கேக்குறாங்க, எவ்வளவு ஹைட் வந்து இது டிராவல் ஆயிருக்கும். அடுத்தது இட்ஸ் பொசிஷன் ஆஃப்டர் 4 செகண்ட். அப்போ 4 செகண்டுக்கு அப்புறம் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கும். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் நான் இப்போ எக்ஸன் கூட வச்சுக்கலாம். ஓகே, 4 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கும். ஸோ இதுதான் க்வெஸ்சன். ஓகே, இது எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பாருங்கள் க்வெஸ்சன்ஸு. ஓகே, ஸோ ப்ளீஸ் லிசன். ஓகே, எ பால் இஸ் த்ரோ ஆஃப் வெர்டிக்கலி ரிட்டர்ன்ஸ் டு தி த்ரோவர் ஆஃப்டர் 6 செகண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஒரு த்ரோவர் இருக்கிறாரு. ஓகே, இவர் தான் த்ரோவர். த்ரோவர் பால் என்ன பண்ணுறாருனா த்ரோ பண்ணுறாரு. ஓகே, அப்போ பாலை த்ரோ பண்ணுறதுக்குள்ள என்ன ஆகுனா, பால் மேலே போகும். மேலே போயிட்டு சட்டன் ஹைட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் எகெயின் என்ன ஆகுதுன்னா கீழே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்படி படுத்துக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டுக்காக. ஓகே, சரி, இப்போ என்ன ஆகுனா, இந்த டோட்டல் டைம், அப்போ டோட்டல் டைம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 6 செகண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த டைமிங்கு, ஓகே, அதாவது டோட்டல் டைமிங் இஸ் நத்திங் பட், ஓகே, டைம் ஆஃப் அசெண்டிங் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசெண்டிங். அதாவது மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதே டைம் தான் கீழே வரத்துக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைமோ அதே தான் கீழே வரத்துக்கு எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து 6 செகண்ட். அப்போ இதை நான் என்னென்ன பிரிச்சுக்கிறேங்கன்னா, ஸோ இங்கே 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசெண்டிங் எவ்வளோன்னா 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அப்போ கீழே இருந்து மேலே போகிறதுக்கு 3 செகண்ட், மறுபடியும் மேலேருந்து கீழே வரதுக்கு 3 செகண்ட். இதுதான் வந்து சுச்சுவேஷன். ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு ஏ க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா, த வெலாசிட்டி அட் விச் இட்ஸ் இது வாட் த்ரோன் அப். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து கேட்குறாங்க. தட் இஸ் ஏ க்வெஸ்சன், வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி? அப்போ இது த்ரோ பண்ணக்குள்ள இந்த இடத்துல என்ன இனிஷியல் வெலாசிட்டி? அதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ஓகே, இது நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஆப்போசிட் டு தி கிராவிட்டி. ஏன்னா கீழேருந்து நம்ம மேல் நோக்கி எறிகிறோம் இல்லையா, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது, அப்போ மேலே ரீச் ஆகக்குள்ளே ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிரும். அப்போ 0 ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி. இப்போ யூ இந்த வந்துச்சுன்னா மைனஸ் யூ, மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிடி. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் யூ இஸ் ஈக்குவல் டு ஜி வேல்யூ யூனோ தட் இஸ் அ 9.8 இல்லையா? ஸோ வி கேன் ரைட் தட் இஸ் அ 9.8 இன்ட்டு டைம். டைம் கீழேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைமு? டைம் ஆஃப் அசெண்டிங். ஸோ டைம் ஆஃப் அசெண்டிங் யூனோ, ஸோ சிம்பிளி ஐ கேன் ரைட் TA, because time of ascending, time of ascending. So time of ascending, you know, that is a 3 second. So 9.8 into 3, that is equal to 29.4 meter per second. இவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், பி க்வெஸ்சன், இந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச்சிங். ஓகே, இந்த மேக்ஸிமம் ஹைட் கேட்குறாங்க. ஸோ இதுவும் சிம்பிள் பாருங்கள், மேக்ஸிமம் ஹைட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ஹைட்னா ஹைட் ரிலேஷன், இனிஷியல் வெலாசிட்டி வேறு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணக்குள்ள என்ன ஆகுன்னா, இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி பிகம் 0. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிட முடியும், இந்த ஹைட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுவும் நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் இப்போ நம்ம டைம் ரிலேஷன் தேவையில்லை, ஹைட்டு வெலாசிட்டி ரிலேஷன் இருந்தால் போதும். அப்போ என்ன பண்ணலாம்னா, வி நோ தட் வி ஸ்குவேர்ட் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்குவேர் ப்ளஸ் 2 ஏஎஸ்.
இப்போ பாத்தீங்கன்னா இதுலயே ஆப்ஜெக்ட் வந்து கீழ இருந்து மேல தான் போகுது அப்ப sங்கிறது displacement that is a height னு வெச்சுக்கிறேன் அப்ப a is equal to minus g னு வெச்சுக்கிறேன் after reaching the height final velocity எவ்வளவு 0 v is 0 னு வெச்சுக்கிறேன் அப்ப 0 equal to u square minus 2 g h மறுபடியும் இதே மாதிரி u square left side வந்துச்சுனா minus ஆயிரும் அப்புறம் இங்க minus 2 g h இருக்கு minus minus என்ன ஆயிரும்னா cancel ஆயிரும் ஓகே So, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படினா என்ன வேணும் ஹைட் தான வேணும் அப்ப ஹைட் இஸ் ஈக்குவல் டு சோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் டிவைட் பை 2g u வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு 29.4 அப்ப 29.4 into 29.4 டிவைட் பை 2 into 9.8 ஓகேவா சோ அப்ப இது நீங்க என்ன பண்றீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா சோ 29.4 into 29.4 divided by here 19.6 okay va so idhula 29.4 so idha namba 29.4 29.4 evlo varuna already I calculated that is 864.36 then here divided by 19.6 okay so idha simplify panna ungalku h is equal to 44.1 meter vandu varum ஓகேவா ஸோ இந்த கால்குலேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஓகேவா யூ ஷுட் ட்ரை ஓகே ஸோ ட்ரை பண்ணி பண்ணுங்க ஓகேவா ரைட் இல்லாட்டி இது பார்த்தீங்கன்னா இதில் 2 times இருக்கும் இது 2 times வரும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் இதில் 3 times வரும் ஓகேவா அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஓகேவா இந்த நியூமெரிக்கல் கால்குலேஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஓகே ஸோ இது வந்து நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அடுத்தது தேர்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தேர்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இட்ஸ் பொசிஷன் ஆஃப்டர் 4 seconds கேட்குறாங்க ஆஃப்டர் 4 seconds அந்த அது எங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் இங்கிருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு 3 seconds கன்ஃபார்ம் அதேமாதிரி இங்கிருந்து இங்கே வரதுக்கு ரிமைனிங் 3 seconds அப்படின்னா 4th second எங்கே இருக்குன்னா 3 seconds கம்ப்ளீட் பண்ணி 4 seconds மேபி இந்த கேப்பில் எங்கேயாவது இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த எங்கேயாவது இருக்கிற கேப்பை நான் இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஸோ வெரி சிம்பிள் ஃபார்முலா வெரி வெரி சிம்பிள் ஃபார்முலா ஸோ தட் 10 நிமிஷம் பரவாயில்ல தி வெரி சிம்பிள் ஃபார்முலா தட் இஸ் சி இஸ் ஈக்குவல் டு தென் எஸ் சி இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் ஓகே ஸோ ஸோ வென் த ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் ஃப்ரம் த டாப் டு டவுன் த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கன்சிடர் ஆஸ் ஜீரோ தர்ஃபோர் எஸ் இஸ் ஈக்குவல் டு S is equal to 0 plus half GT squared. Okay. So therefore, that here S is nothing but that unknown displacement that is considered as X. Therefore, X is equal to then half into GT squared. So directly substitute the value. Therefore, X is equal to half into, what about the G value? So now you know the object traveling towards the earth. So, acceleration is taken as that is a plus g so g value you know that is a 9.8 then t value the question itself is given that is 1 second so that is 1 square then how you know the 1 second because from the bottom to top it's take 3 seconds again it will be returned back okay again it will be returned back so bottom to top 3 seconds then again the return back 1 second so therefore x is equal to 1/2 into 9.8 so 9.8 divided by 2 that is equal to x is equal to 4.9 meter so in 4th second the distance covered by the object 4.9 meter from the top okay from the top suppose the distance I mean or otherwise the height from the top from the bottom the height from the bottom is we can say already you know total height is 44.1 meter minus 4.9 meter so what about the height will come that is 39.2 meter okay so after 4th second 39.2 meter height from the bottom okay students I hope you understand how to find the initial velocity of the object then how to find the total height reached by the object and then in the 4th second the how much height okay in the 4th second the how much height of what is it
that the position of the particle. Okay, right. So A question answer 29.4 meter per second. Then B question answer 44.1 meter, and then the C question answer is that is 39.2 meter height from the bottom. Okay, thank you.